வெல்கம் டு பட்டு குட்டி சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம க்ரீன் சிக்கன் 65 எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். சிக்கன் 65னாலே நம்ம ரெட் கலரில் தான் எல்லாமே செய்வோம். இது வந்து என்னடா டிஃப்ரெண்ட்டாக க்ரீன் கலரில் இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? ஸோ இது வந்து ஒரு ஹெல்த்தியான ரெசிபின்னே சொல்லலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா, பூண்டு ஒரு 6 பல், இஞ்சி 4 துண்டு, அப்புறம் 4 பச்சை மிளகாய். அடுத்ததா ஒரு கை அளவுக்கு புதினா இலை, ஒரு கை கொத்தமல்லி இலை, தயிர் 3 டேபிள் ஸ்பூன். இது எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் 500 கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், போன்லெஸ் சிக்கன். அதில் இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா சிக்கனும் நல்லா கோட் ஆகிடுச்சு. இப்போ இது கூட நான் தேவையான உப்பு, அது கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் சேர்த்திக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து நமக்கு ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கும், அதுக்காக தான் நம்ம சேர்க்குறோம். அவ்வளோதான், எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க ஒரு கரண்டி வச்சு. அப்புறமா நம்ம பேனில் ஆயில் வச்சு ஹீட் பண்ண போகிறோம். ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க, இல்லைன்னா சீக்கிரமாக கரிஞ்சிரும். இப்போ நான் பேட்ச் வைஸ் இதெல்லாமே போட்டு எடுக்க போகிறேன். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிருக்குது. ஒரு வாட்டி திருப்பி விட்டுருங்க. அவ்வளோதான், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டேஸ்டியான க்ரீன் சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.